சிக்கன் வித்து பொட்டேட்டோ ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் டிக்காவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் எடுத்து வச்சுக்கலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் டிக்காவும் சிக்கன் வித்து பொட்டேட்டோ ரோலும் செய்ய போகிறோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அல்டிமேட்டாக இருக்க போகுது. சிக்கன் ரோலுக்கு நான் உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் டிக்காவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேவையான மஞ்சத்தூள், தேவையான உப்பு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டால் போதும், கொஞ்சமாக சோம்பு, இதில் கொஞ்சம் தக்காளி சாறு விட்டுக்கிறோம். இப்போ இதை நாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். சிக்கன் டிக்கா தான் செய்ய போகிறோம். இதை நல்லா ஊறட்டும். நான் இதில் வந்து தயிர் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தான் நான் தக்காளி சாறு சேர்த்துருக்கேன். நல்லா ஊறட்டும். அடுத்து நாம் சிக்கன் வித்து பொட்டேட்டோ ரோலுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சள்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், தக்காளி சாறு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, இதையும் நாம் நல்லா பிசறி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் வித்து பொட்டேட்டோ ரோல் வந்து நான் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்போ தான் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நாம் வந்து நல்லா மசாலா கலந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நாம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா மசாலா ஊறி வந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதை வந்து நாம் இப்போ இது ரெண்டையும் பிசறி வச்சாச்சு. இது நல்லா ஊறட்டும். இங்கிட்ட ஒரு பக்கம் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். தக்காளி தேவையான உப்பு,
மஞ்சள் தூள், இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை போட்டுக்கலாம். இதை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான், கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியமாக வைக்க போகிறோம். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் அரைச்ச சோம்பு, ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, நல்லா வேகட்டும். அடுத்து நாம் சிக்கன் ரோலுக்கு சிக்கனை பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி இதில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நாம் சிக்கன் ரோலுக்கு கறியை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம வேற அதுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து நாம் சிக்கன் டிக்கா தான் செய்ய போகிறோம். இதே எண்ணெயில் நம்ம சிக்கன் டிக்காவையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நாம கொழம்பு மசாலா அடுத்து நாம சிக்கன் வெட்டி போட்டுட்டு ஒரு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து உருளைக்கிழங்க முதல்ல நான் வேக வச்சுருந்தேன், அதில் பிசைஞ்சும் வச்சுட்டேன். இப்போ அதில் கொஞ்சம் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது.
இந்த மாதிரி நாம் சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை உருண்டை உருட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுட்டு இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் இந்த சிக்கனை ரோல் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து நாம் ரஸ்க்கு தூளில் நினச்சி எடுத்து பொரிக்க போகிறோம். சிக்கன் டிக்காவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நாம் முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சம் நாம் நினச்சிக்கலாம். ரஸ்க்கு தூளில் நம்ம சூப்பராக ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க சிக்கன் வித்து பொட்டேட்டோ ரோல் வந்து ரெடி ஆயிருச்சு. அடுத்து ஒரு சிக்கன் ஆம்லேட் போட்டுக்கலாம். சிக்கன் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் டிக்காவும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வித்து பொட்டேட்டோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் நாம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சமைச்சதெல்லாம் ஒரு கை பார்க்கலாமா, அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுட சுட சோறு. சிக்கன் 65. அடுத்து நாம் செஞ்ச ரோல். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் செஞ்ச சிக்கன் டிக்கா. அடுத்தது சிக்கன் ஆம்லேட். அடுத்ததான் சிக்கன் கிரேவி. அதுபோக
மீன் குழம்பு, அதுவும் மாங்காய் போட்ட மீன் குழம்பு. ஃபைனலி ஓவர். மீன் குழம்பு, சிக்கன் வித்து பொட்டேட்டோ ரோல், சிக்கன் 65, சிக்கன் டிக்கா, சிக்கன் ஆம்ப்லேட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.